Hi guys, welcome back to our channel. நம்ம சேனலோட பேரு AGD Foodies. வாவ் பய வேற லெவல்ல பறக்குறாங்க. சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பண்ண போறோம்னா ஒரு காடை சுக்கா. யா சோ கையில வச்சிருக்கத பார்த்து நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்ம காடை சுக்கா தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். நம்ம கடையில வாங்குன காடை தான் காட்ல உள்ளது இல்ல. அது அப்படியே நல்லா பறந்துட்டு இருக்கு கடையில கூட. நம்ம படபடன்னு பறக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியாது என்ன வேகத்துல பறந்துட்டு இருக்கு அப்படின்னு. இது நம்ம எப்படி பண்ண போறோம், என்ன பண்ண போறோம், எதை வச்சு பண்ண போறோம், என்னெல்லாம் பண்ண போறோம்ங்கறத இந்த வீடியோ ஃபுல்லா இருந்து பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போலாமா? வாங்க போலாம். என்னடா இந்த பசங்க ரெண்டு வாரமா ஆளே காணலன்னு பாத்துட்டு இருந்தீங்களா? சோ ரெண்டு வாரமா எங்களுக்கு கொஞ்சம் வர்க் போயிட்டு இருந்தீங்க. அது என்ன வர்க்னா எங்களோட ஸ்டுடியோ YouTube ஸ்டுடியோ கொஞ்சம் அப்படி இப்படி கசகசன்னு இருந்து அத ஒரு மாதிரி ஆக்கி வச்சிருக்கோம். எங்களோட எடிட்டிங் செட்டப் எல்லாம் இருக்குல்ல, சோ அதுக்கு ஒரு ரூம் நாங்க தனியா எடுத்து எங்களோட ஸ்டுடியோ மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருக்கோம். அதோட வேலைகள் தான் ஒரு ரெண்டு வாரம் போயிட்டு இருந்தது. பக்காவா ஆக்கி வச்சிருக்கோம். நம்மளோட ஸ்டுடியோ வேற லெவல்ல இருக்கு. யா செம்மையாவே இருக்கு ஸ்டுடியோ. சோ அதையும் வேணா ஒரு நாள் நாங்க வீடியோல காட்டுறோம். நீங்க ஆசைப்பட்டா ஒரு நாள் டூர் போயிடலாம் ஸ்டுடியோக்கு. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். லெட்ஸ் கோ. நீங்க ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கல்ல காடை நல்லா பட்டபட்டன்னு படர்ந்துட்டு இருந்தாங்களே, அவனுங்க தான் உள்ள அப்படி கிடக்குறானுங்க. சட்டிக்குள்ள கைமா பண்ணி போட்டாச்சு அவங்கள. இப்போ நல்லா வெட்டி பொடிசு பொடிசா வெட்டி வச்சிருக்கோம். சோ பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நல்லா கிட்டக்க பாருங்க, நல்லா செம்மையா பண்ணி வச்சிருக்கோம். சோ எல்லாரையும் சூப்பரா வெட்டிட்டோம். இதை நாங்க ஒரு நாலஞ்சு தண்ணி விட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டோம்னா இது சமைக்கிறதுக்கு ரெடி ஆயிரும். சோ நாங்க கிளீன் பண்ணிட்டு காட்டுறோம் வாங்க. நம்ம இப்ப கொஞ்சம் உள்ளியும் வத்தலும் வச்சிருக்கோம். அதாவது பாத்தீங்கன்னா நாட்டு உள்ளி நல்லா அருமையா இருக்கும், மனமா இருக்கும், சாப்பிட்டாலே அப்படி இருக்கும். அந்த உள்ளி தான் வச்சிருக்கோம். அதை நம்ம அப்படி பொடி பொடியா நறுக்கிடலாம் நம்ம சமையலுக்கு தேவைப்படுற அளவுக்கு. அப்புறம் கொஞ்சம் வரமிளகா, அதாவது காஞ்ச வத்தல், இதையும் வச்சிருக்கோம். இதெல்லாம் நல்லா பொடிசா வைக்கணும். நல்லா எவ்வளோ பொடிசா விட்டுறோமோ அது அளவுக்கு டேஸ்டா இருக்கும். அந்த அளவு பொடிசா விட்டுட்டு வதக்கணும். ஓகே, இப்ப நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாத்துடலாம். தேங்காய் எண்ணெய் வாங்கியிருக்கோம் கொஞ்சம். அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் மட்டன் மசாலா, அப்புறம் கொஞ்சம் உப்பு வச்சிருக்கோம், அப்புறம் கொஞ்சம் பெப்பர் வச்சிருக்கோம், தென் கொஞ்சம் வத்தல் நல்லா வெட்டி வச்சிருக்கோம், கொஞ்சம் சின்ன சீரகம், அப்புறம் கொஞ்சம் பெரிய சீரகம், அண்ட் கடைசியா கொஞ்சம் இஞ்சி பூடு பேஸ்ட். யா சோ இவ்வளவு தேவையான பொருட்கள் இதை வச்சு தான் உங்களோட டிஷ் செய்ய போறோம். சோ எப்படி செய்ய பாக்கலாமா? வாங்க பாக்கலாம். லெட்ஸ் கோ. ஓகே, நம்ம இப்போ டிஷ் நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம் வாங்க. அதாவது நம்மளோட எண்ணெய் ஊத்த போறோம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திடலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். ஓகே, நம்ம எண்ணெய் நல்லா சுட்டுருச்சு. இப்போ இதில் கொஞ்சம் சின்ன ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், போட்ட உடனே ஜம்முன்னு பொறிஞ்சு வராப்பில் அப்படியே கூட கொஞ்சம் பெரிய சீரகம் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்புறம் இதுவும் நல்லா பொறிஞ்சிட்டு தென் நம்மளோட சின்ன வெங்காயம், ஏதாவது வெட்டி வச்சிருக்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்றது வரைக்கும் நம்ம நல்லா கிண்டிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட உள்ளி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் வத்தல் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். யா அதையும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே வத்தல் போட்ட கையோட நம்மளோட கருவேப்பிலை அதையும் போட்டுக்கலாம். அதுவும் இருக்கு, அதையும் போட்டுக்கலாம். உள்ளி வத்தல் தென் கருவேப்பிலை எல்லாமே நல்லா ஒரு மாதிரி இதாயிட்டு. யா இதில் இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி ஆட் பண்ணிருக்கோம் டேஸ்ட்டுக்காக. ஓகே, உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் அளவு பிடிச்ச உடனே நம்மளோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதாவது இஞ்சி பூண்டு, வீட்டில் அரைச்ச ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுங்க. நம்ம வீட்லேயே அரைச்சி வச்சுருந்தோம், அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம்.
எந்த ஒரு சாப்பாடுனாலும் நீங்கள் கொஞ்சம் கார்லிக்கு ஜிஞ்சர்லாம் அதிகமாக ஆட் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லது. நல்லா வாசமாகவும் இருக்கும் ஒன்று, அதுவும் இல்லாமல் உங்கள் ஹெல்த்துக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இதெல்லாம் எப்படி வந்துன்னு பார்க்கீங்களா, எல்லாம் கிருபை தான். ஜிஞ்சர் கார்லிக் வந்து நல்லாவே வெந்திருக்கும், அடி பிடிக்காமல் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. தென் ஓகே, நல்லா வெந்த உடனே நம்மளோட மசாலா போட்ட வேண்டியதான். ஓகே, தென் கொஞ்சம் மஞ்சப்பொடி இப்போ நம்ம இதில் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கொஞ்சம் நம்ம நல்ல மிளகு போட்டுக்கலாம், நம்ம பெப்பர் ஆட் பண்ணிட்டோம். கடைசியாக நம்ம வெட்டி வச்சுருக்க காடை அதை உள்ளே போட்டுடலாம். நல்லா ரெக்கை விரித்து பறந்துட்டு இருந்தாப்புல அவங்கள பிடிச்சி கசாப் பண்ணி வச்சுருக்கோம், அவங்களையும் உள்ளே போட்டாச்சு. நல்லா இதையும் நல்லா மசாலோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே காய்ஸ், நம்மளோட காடை ரெடி ஆகிட்டு, இனி இதை அப்படியே நம்ம இலக்கி சர்வ் பண்ணிடலாம். இறக்கிற வேண்டியது தான், இறக்கி நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்கணும் உங்களுக்கு சொல்கிறோம் காய்ஸ். ஸோ ஸ்டே டியூன் காய்ஸ். ஓகே, நம்ம டிஷ்ஷை வேறு லெவலில் இலையில் வச்சிட்டோம். ஸோ இதை நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. பார்த்தீங்கனாலே தெரியும் அடிப்பொடியாக இருக்குது. ஒரு டேஸ்ட் எடுத்து பக்கத்தில் பாருங்களேன், அந்த ஃப்ளஷ்ஷு வேறு வந்துருக்கு, எல்லாம் வந்துருக்கு, மசாலா எல்லாம் உள்ளே பிடிச்சிருக்கோம். நீங்கள் சாப்பிட்டு பார்ப்போம். ஓ, செம்மையாக இருக்கு. காடு அப்படின்னா நாட்டுக்கோழி மாதிரி இருக்கு. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சேனலோட பேர் AGD ஃபுடீஸ். ஸோ பாய்.